வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு கலர்ஃபுல் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு பேக்ரவுண்ட் வீடியோ மூணு வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன், அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 36 செகண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் நீங்கள் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையானவனுக்கு செட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிக்கோங்க சிசர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு அது ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி மேலே கொஞ்சம் அந்த மூன் தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஐகானை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ எகைன் அந்த லைட் எஃபெக்ட் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டை மட்டும் ஒரு 20 வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணும். உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ வந்து போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி இந்த ஃபோட்டோஸை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீடியாவை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இமேஜஸ்னு இருக்கும், அதில் வந்து ஒயிட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒயிட் இமேஜை எகைன் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. கிராப்பிங் ஆப்ஷனை எனபிள் பண்ணிவிட்டு அது கீழே ஃபெதர் இருக்கும், ஸோ ஃபெதரை வந்து ஒரு 30 வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ 30 கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு அந்த ஒயிட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இப்போ செட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜ் அதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ளவர் பிஎன்ஜின்னு வந்து கொடுத்துருப்பேன், அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃப்ளவர் பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு அது கீழே அந்த மாதிரி கார்னரில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கார்னரில் செட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லீஃப் பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த லீஃப் பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸ் அந்த மாதிரி லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இந்த மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்டர் பிஎன்ஜி லிங்கும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளவருக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் என்ன நேமை வந்து டைப் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த நேமை கூட நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் லவ்யூன்றதை டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ ரைட் சைடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள்யூ ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்கும், ஸோ உங்களுக்கு ஸ்டைலிஷ் ஃபாண்ட் வேணும் அப்படின்னா நான் 200 ஃபாண்ட்ஸ் கலெக்ஷன் வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபாண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணியிருக்க ஏதோ ஒரு ஃபாண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிடுற ரைட் சைடு சிசர் ஆப்ஷன் பக்கம் கலர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் வந்து ஃபாண்ட்ஸுக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த ஃபாண்ட் வந்து நல்லா இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு இதை வந்து கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல வந்து செட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஷேடோன்னு இருக்கும், அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு இப்போ டிக் ஐக்கானை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து சூப்பராகவே வந்து ஷோ ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல நீங்கள் என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருக்கேன், சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோ வந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே கலர்ஃபுல்லாக லவ்லியாக வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.